அந்த களி கூட இந்த நாட்டு சர்க்கரை அந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு வெந்தய களி தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படியில் வந்து, அதாவது காப்புடியில் வந்து, ஒரு காப்புடி வந்து புழுங்கலரிசி எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் ஊற வச்சிட்டேன். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன். அளவு காமிக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அரிசியும் வெந்தயத்தையும் வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். பாருங்கள் மிக்சியில் வந்து, பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ எல்லா அரிசியுமே இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறலாம். பாருங்கள் மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்சி கழுவின தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவு வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணியை வந்து நல்லா காயட்டும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா காயட்டும். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து மாவு வந்து சேர்த்துக்கிறணும். மாவை சேர்த்துக்கிட்டு அப்படியே கிண்டி விட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும். கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி அதோட சேர்த்துக்கணும். பாருங்கள் அப்படியே மாவு வந்து கெட்டி ஆகிட்டே வருது. பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த களி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெஞ்சு வலிக்கெலாம் அப்படியே டக்குன்னு கேட்கும் இந்த களியெலாம். கை கால் வலி அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த களி வந்து. பாருங்கள் வெந்தய களி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அரிசியும் வெந்தயம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த வெந்தது வந்து எப்படி தெரியணுண்டா, நல்லா மணம் வரும். அந்த வெந்தய வாடை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த களி கூட வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கருப்பட்டி சேர்த்து கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாட்டு சக்கரையும். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இந்த களி வந்து. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து இந்த களி வந்து நல்லது. வாரத்தில் 2 நாள் கூட எடுத்துக்கறலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.